ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் எம்பையர். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீப்ரா வெர்சஸ் கேமல். இந்த டாப்பிக்கை போட சொல்லி நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலில் வெர்சஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருந்த சமயத்திலிருந்தே தொடர்ந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் ஜாகுவார் வெர்சஸ் ஹைனா, ஸ்டிங்ரே வெர்சஸ் செயல்ஃபிஷ், கோகனட் கிராப், டர்க்கி, டாக் வெர்சஸ்னு பல டாபிக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. குடி சீக்கிரம் எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். சரி, இப்போ இவைகள் ரெண்டுத்தோட சைஸு, ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாத்த பற்றியும் பார்த்ததுக்கப்புறம் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் வழக்கம் போல உண்மையான வின்னர் யாருன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஜீப்ரா, இவைகளை இன்னொரு வகையில் வைல்டு ஹார்ஸ், ஆப்பிரிக்கன் ஈக்வீன்ஸ் இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. தமிழில் நம்ம வரி குதிரை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி பேருக்கு தான் இவைகளை குதிரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையிலே ஹார்ஸும் ஜீப்ராவும் சேம் ஸ்பீஷிஸ் கிடையாது. ஆனாலும் எப்படி பிக் கேட்ஸ்குள்ள ஹைபிரிட் பண்ணுறாங்களோ அதே போல் ஹார்ஸும் ஜீப்ராவையும் கிராஸ் பண்ணி ஒரு புது ஸ்பீசிஸை உருவாக்க முடியும். அண்ட் பிறந்த அந்த குட்டியோட தோற்றத்தையும் கலரையும் பேஸ் பண்ணி தான் அது பேரண்ட்ஸோட டாமினேஷனை தீர்மானிப்பாங்க. அதோட மற்ற கால்நடைகளான ஆடு, மாடு, கழுதை, ஈவன் குதிரைகளை கூட நம்ம காலகாலமாக வளர்த்துட்டு வரோம். ஆனால் ஜீப்ராஸை இது வரைக்கும் டொமஸ்டிகேட் பண்ணதே இல்லை. மேபி ஜூக்கல்ல ஜூ கீப்பர்ஸ் பராமரிச்சு வளர்ப்பாங்களே தவிர ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஜீப்ராஸ் வளர்த்ததை இது வரைக்கும் எந்த ரெக்கார்ட்ஸும் கிடையாது. அப்படியே யாருக்கும் தெரியாம அடைச்சு வச்சு வளர்த்தாலும் அது பயங்கர தண்டனைக்குரிய குற்றமா பார்க்கப்படுது. சோ இந்த வரி குதிரையிலே கிரேஸ் ஜீப்ரா, பிளைன் ஜீப்ரா, மவுண்டைன் ஜீப்ரான்னு சொல்லிட்டு பேசிக்கா மூணு டைப்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மூணுமே ஆப்பிரிக்கால இருக்கிற திறந்த வழி காடுகள்ல தான் அதிகமா உயிர் வாழுங்க. பொதுவா ஜீப்ராக்களோட பாடி பேட்டர்ன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்குமே டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட கைரேகை போல இதுங்களோட பாடி ஸ்ட்ரைப்ஸ் ஒன்னு இன்னொன்னுத்தோட ஒத்து போகாம யூனிக்கா இருக்குமா. மத்த வைல்டு அனிமல்ஸ் ஆன வில்டு பீஸ்ட், எலிபென்ட்ஸ், கேப் பஃபலோக்களை போல இவைகளும் ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்றதால கூட்டமோ ஒரு குடும்பமா தான் வாழுங்க. எப்படி கொரிலா கூட்டத்தை ஒரு ஆண் கொரிலா தலைமை தாங்குதோ அதே போல இதுங்களோட குரூப் ஸ்டாலியன் அப்படின்ற ஒரு ஆண் வரி குதிரை தலைமை தாங்கும். மோஸ்ட்லி பிளைன்ஸ் அண்ட் மவுண்டைன் ஜீப்ராஸ் தான் குரூப்பா இருக்கும். இதுல கிரேஸ் ஜீப்ராஸ் கூட்டமா வாழதுங்கன்னு சொல்றாங்க. பட் பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து இதுங்க தங்களை பாதுகாத்துக்க பல மெத்தட்ஸ் கையாளுங்க. இதை பத்தி எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்ப இவங்களோட பாடி சைஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, 8-9.8 அடி லென்த்தும், 5.2 அடி ஷோல்டர் ஹைட்டும், சுமாரா 300-450 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். இந்த பக்கம் கேமல். இதை இன்னொரு வகையில ஹூஃப்ட் அனிமல், ஹம்ப்ட் அனிமல் இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இதுங்களுக்கு அந்த பேர் வரதுக்கான காரணமே முதுகுல வித்தியாசமான ஒரு மசில் பார்ட் இருக்கும். அதுதான் ஒட்டகங்களை ரொம்ப தனித்துவமா காமிக்கிற ஒண்ணு. ஆக்சுவலி இவைகளை கேமல் அப்படின்றத விட கேமலிட் அப்படின்ற வேர்டு தான் கரெக்டானதுன்னு சொல்றாங்க. இதுலயும் ட்ரோன் டேரியர் அரேபியன், பாக்டீரியன், வைல்டு பாக்டீரியன் கேமல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா மூணு டைப்ஸ் இருக்கு. ஆடு, மாடு, குதிரைகளுக்கு அப்புறம் மனுஷங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் அத்தியாவசியமான ஒரு உயிரினம் அப்படின்னா ஒட்டகங்களை சொல்லி ஆகணும். அதுலயும் குறிப்பா பாலைவன பகுதியில் இருக்கிற மக்கள் கிட்ட கார் பைக் இருக்கோ இல்லையோ இவைகள் தான் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. அதோட இஸ்லாமிக் கல்ச்சர்ல கூட இவைகளை பல விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. பொதுவா குதிரைகளை போல இவைகளும் ஒரு ஒர்க்கிங் அனிமல் அப்படின்றதால வெறும் கறிக்கு பாலுக்கு மட்டும் பயன்படுத்த தாண்டி மொபிலிட்டிக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. குறிப்பா டெசர்ட் ரீஜன்ஸ்ல கார் பைக்காலே டிராவல் பண்ண முடியாத இடங்கள்ல கூட ஒட்டகங்கள் ஆட்களையும் பொருட்களையும் சேஃபா கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றதால வாகனங்களை வச்சிருக்காங்களோ இல்லையோ கண்டிப்பா ஒட்டகங்களை வச்சிருப்பாங்க. ஜென்ரலா இதுங்க தங்களோட ஹம்ஸ்ல தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு ஒரு மித் இருக்கு. பட் இவைகள் டைரக்டா அப்படிலாம் ஸ்டோர் பண்ணாதுங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. அதாவது கேமல்ஸோட பிசியாலஜி பாத்தீங்கன்னா மத்த அனிமல்ஸை விட டீஹைட்ரேஷன் எதிர்த்து பயங்கரமா போராடுற அளவுக்கு டிசைன் பண்ணப்பட்ட இருக்கிறதால தண்ணி இல்லாம கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்கும் அதுவும் அதிகப்படியான ஹீட்ல கூட சர்வைவ் ஆகக்கூடிய அளவுக்கு உடல் கட்டமைப்பை கொண்டிருக்கு. சோ மத்த மேமல்ஸ் போலவே இதுங்களோட பிரதான உணவு அப்படின்னா பொருட்கள், தாவரங்கள், ஈவன் கேக்டஸ் கூட சாப்பிடும். அதோட வீட், ஓட்ஸ் இந்த மாதிரி உணவு வகைகளை கூட வளர்க்கறவங்க கொடுப்பாங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ட்ரோன் டேரி கேமல் தான் இப்போ உலகத்திலே 94% இருக்கு. அதனால நம்ம கம்பாரிசனுக்கு அதே எடுத்துக்கலாம். அதுபடி ஒரு வளர்ந்த ஒட்டகத்தோட பாடி சைஸ் பாத்தீங்கன்னா 11 அடி லென்த்தும், 6.8 அடி ஹைட்டும், சுமாரா 600 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். இந்த சைஸ் ஜீப்ராவை விட அதிகமா இருக்கிறதால சைஸ்ல கேமல் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி லெவல பத்தி பார்க்கலாம். ஜீப்ராக்கள் கொஞ்சம் ஹெவியா இருந்தாலும் அதுங்க உடலமைப்பு அத்லெட்டிக்கா இருக்கிறதால அதிபயங்கர வேகமா செயல்படும். நார்மலா இதுங்க 40 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். அதுவே ஏதாச்சும் பிரிடேட்டர்ஸ் சேஸ் பண்ணும்போது மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய கெபாசிட்டியை கொண்டிருக்கும். இதுங்க கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால ஃபாஸ்டா ஓடுறது மட்டும் இல்ல, தண்ணியில பெடல் பண்ணி ஷார்ட் ரேஞ்சில நல்லா நீந்தும். பட் ரொம்ப தூரத்துக்கு ஸ்விம் பண்ற அளவுக்கு இது கிட்ட திறன் கிடையாது. இருந்தாலும் நிலத்துல இதோட எஜிலிட்டி லெவல் சான்ஸே கிடையாது. சிங்கம் என்னதான் இதோட வேகமா ஓடினாலும் சில நேரங்களில் கேப்சர் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அட்ரனலின் பம்ப் ஆகி தன்னோட பிரிடேட்டரை எப்படி லூஸ் பண்ணணும்னு இதுக்கு கிளியரா தெரியும். இதனாலதான் வில்டு பீஸ்டை விட இவைகளோட ஹண்டிங் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த பக்கம் ஒட்டகங்களும் வேகத்துல சளைச்சதெல்லாம் தான் சொல்லணும். நிறைய பேர் இதுங்க உடலமைப்பை பார்த்துட்டு எங்க இருந்து வேகமா ஓடிட போதுங்கன்னு நினைப்பாங்க. ஆனா கேமல்ஸ் ஆவரேஜா 30-40 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். இன்னும் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், மங்கோலியா மாதிரி நாடுகள்ல நடக்கிற கேமல் ரேசிங்காக பாத்தீங்கன்னா இவைகளை பயங்கரமா ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்ப ரேஸ்ல கலந்துகிட்டு ரன் பண்ணும்போது ஷார்ட் ரேஞ்சில இவைகள் மணிக்கு 65 கிலோமீட்டர்
கிலோமீட்டர் வேகத்துல ஓடினதா ரெக்கார்டு இருக்கு. பட் அது ரொம்ப ரேர் தான். ஆனாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுங்க ஆவரேஜ் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி மணிக்கணக்கா கூட ஓடும். அந்த அளவுக்கு ஹீட்டான டெம்பரேச்சர்ல ஜீப்ராவில் ஈடு கொடுத்து ஓடுற அளவுக்கு எண்டியூரன்ஸ் இருக்குமான்னு கேட்டா அது டவுட் தான். அண்ட் இதுங்களோட எஜிலிட்டியை பொறுத்தவரை சர்ஃபேஸ் கரடு முருடா இருந்தா கொஞ்சம் ஸ்லோவா செயல்படும். அதுவே மணல் பரப்புல மூவ் பண்ணும் போதும் சரி, இல்லாட்டி சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, நல்ல வேகமா தான் இருக்கும். அதனால ஓவராலா ஸ்பீட் எஜிலிட்டி ரெண்டுத்திலயும் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்குங்க. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த் பவர் அண்ட் அட்டாக்கிங் எபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். ஜீப்ராஸ் பார்க்கதான் ஏதோ சாதாரண உயிரின மாதிரி தெரியும். ஆனா கோவம் ரொம்ப அதிகம் அப்படின்றதால சண்டைன் வந்துட்டா கட்டுப்படுத்தவே முடியாது. கொடூரமா ஒன்னு இன்னொன்னு அடிச்சுக்கோங்க. குறிப்பா சிங்க கூட்டத்துல எப்படி ஒரு ஆண் சிங்கம் கூட்டத்தை டேக் ஓவர் பண்றதுக்காக சண்டையிடுமோ, அதே போல இங்கேயும் ரெண்டு ஆண் வரி குதிரைகள் ஒன்னோட ஒன்னு கடுமையா சண்டை போட்டுக்கோங்க. அப்போ ஜீப்ராக்கள் மோஸ்ட்லி ரெண்டு விதமா சண்டை போடும். ஒன்னு பாத்தீங்கன்னா பைட் பண்ணி, இன்னொன்னு கால்களால பலமா கிக் பண்ணி. என்ன ப்ரோ சொல்றீங்க, ஜீப்ராஸ் கடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, வெல் ஒரு முறை பஃபலோ பீல்ஸ் அப்படின்ற அனிமல் பார்க்ல ஒரு 9 வயசு பொண்ணு ஜீப்ராக்கு டைரக்டா ஃபீட் பண்ணிருக்கு. அப்போ அந்த ஜீப்ரா என்ன மைண்ட் செட்ல இருந்ததுன்னு தெரியல, சடனா அந்த குழந்தையோட கையை கடிச்சதுல ஒரு விரலே துண்டாகிட்டு இருக்கு. ஈவன் காடுகள்ல கூட டாமினன்ஸ் ஃபைட்ல ரெண்டு ஜீப்ராக்கள் கடிச்சு அட்டாக் பண்ணிக்குமா. அதுக்கேத்த மாதிரி இதுகிட்ட மேல் தாடியிலும் கீழ் தாடியிலும் சேர்த்து மொத்தம் 24 பற்கள் இருக்கு. ஆக்சுவலி இதுங்களோட உண்மையான பலமே கால்கள் தான். அதாவது சண்டை போடுற சிச்சுவேஷன் ரொம்ப இன்டென்ஸா இருந்தா இவைகள் தங்களோட கால்களால கிக் பண்ணி அட்டாக் பண்ணும். அதுவும் இதுங்க சுமாரா 3000 pounds ஆஃப் ஃபோர்ஸ்ல கிக் பண்ணும் அப்படின்றதால இன்கேஸ் வேட்டையில சிங்கம் தாடியிலோ செஸ்ட்லயோ கரெக்டா வாங்கிட்டா உயிரே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அடுத்த முறை ஜூக்கல்ல வரி குதிரைகளை பார்த்தா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம்னு தெரிய வருது. சோ இதுங்க அட்டாக்கிங் ஸ்டைல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் தங்களோட வாயை பயன்படுத்தி தாக்கும். அப்பயும் எதிராளி பின்வாங்கல அப்படின்னா தங்களோட கால்களால பலமா உதைக்குங்க. இதுல கடிக்கிறது என்னதான் பெருசா தெரியலனாலும் ஸ்டில் அதுவும் பயங்கர வலி ஏற்படுத்தும். அண்ட் கிக் பண்றதுல உயிரே போயிடுன்றதால ஜீப்ராஸ் ரொம்ப டேஞ்சர் தான். இந்த பக்கம் கேமல்ஸ் வெறும் ரேசிங்க்கு மட்டும் பயன்படுத்துறது இல்ல, டர்க்கி, மிடில் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஏசியன் ரீஜன்ஸ்ல ரஸ்லிங்கும் யூஸ் பண்றாங்க. அதுல ஜீப்ராக்களை போலவே சேம் ஒட்டகங்களும் தங்களோட வாயை பயன்படுத்தி ஒன்னோட ஒண்ணு பலமா கடிச்சு அட்டாக் பண்ணிக்கோங்க. பட் வைல்டுல இருக்கும்போது பைட் பண்ணி சண்டை போடுறது ரொம்ப ரேர் தானா. யூஸ்வலி இதுங்க ஒரு ஜென்டில் கிரீச்சர் தான். ஆனா யாராச்சும் வெறுப்பைத்தினாலோ இல்லாட்டி ஏதாச்சும் சண்டைக்கு வந்தாலோ பயங்கர அக்ரெசிவா மாறிடும். அப்படி ராஜஸ்தான்ல பார்மர் அப்படின்ற மாவட்டத்துல ஒரு ஒட்டகம் பாத்தீங்கன்னா தன்னோட ஓனர் வெயில நாள் ஃபுல்லா நிக்க வச்சுட்டான்னு சொல்லி காண்டாகி அவரை கொடூரமா தாக்கி அவரோட கழுத்து பகுதியில கடிச்சே கொண்டுட்டு இருக்கு. இதுங்க வாய் லெந்த் மட்டும் இல்ல, கொரிலாக்களை போல 4 கோர பற்களை சேர்த்து மொத்தம் 34 பற்கள் இருக்கிறதால கடிச்ச சிவியரான காயங்கள் ஏற்படும். அண்ட் இதுங்களும் கால்களால பலமா கிக் பண்ணும். பட் ஜீப்ரா அளவுக்கு ஸ்ட்ராங்கா கிக் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஜிராஃபை விடவே ஜீப்ரா தான் அதிகப்படியான பலத்துல கிக் பண்ணுது. அதனால கேமலோட கால்கள் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கொஞ்சம் கம்மியான ஸ்ட்ரென்த் தான் கொண்டு இருக்கு. இருந்தாலும் ஜீப்ராக்களை போல இல்லாம இது 4 டைரக்ஷன்லயும் அதுவும் ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு பலத்தோட கிக் பண்ணும். அதனால இதுங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி சண்டை போடக்கூடிய திறன் உண்மையிலே அபாரமா இருக்கு. ஆனாலும் ஓவராலா பார்க்கும்போது சைஸ்ல ஜீப்ரா சின்னதா இருந்தாலும் பலம் சண்டை போடுற திறன் ரெண்டுத்திலயுமே அதுதான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் வீக்னஸ் பத்தி பார்க்கலாம். ஜீப்ராக்கள் ஆப்பிரிக்காவோட ஐகானிக் அனிமல்ஸ் மட்டும் இல்ல, பயங்கர புத்திசாலிகளும் கூட. அதாவது சோசியல் பிஹேவியர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால எப்படி சர்வைவ் ஆகணும், பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தங்களை எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் நல்லாவே தெரியும். குறிப்பா வேட்டை மிருகங்களை அவாய்ட் பண்ணி எஸ்கேப் ஆகுறதுல 70% இதுங்க மத்த மேமல்ஸ் விட பெட்டரா பண்ணுங்க. சோ இதுங்களோட மேஜர் வீக்னஸ் அப்படின்னா லேக் ஆஃப் ஸ்டாமினா அண்ட் ஹீட் சொல்லலாம். அதாவது தினமும் அதிக ஃபுட் இன்டேக் எடுத்தாலும் கூட ஒட்டக அளவுக்கு ஸ்டாமினா இருக்காது. அதே சமயம் அது அளவுக்கு ஹாட்டான டெம்பரேச்சர் இது தாங்காது. இந்த பக்கம் கேமல்ஸோட இன்டெலிஜென்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அதாவது இதுங்களால ஒரு 9 வயசு குழந்தை அளவுக்கு சிந்திச்சு செயல்பட முடியும்னு சொல்றாங்க. இதை இன்னொரு வகையில சொல்லணும்னா ஆப்பிரிக்க யானைக்கு சமமான யோசிக்கும் திறன் அப்படின்றதால டவுட்டே வேணா கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ்ல ஒட்டகம் தான் லீடிங்ல இருக்கு. அண்ட் இதோட மேஜர் வீக்னஸ் அப்படின்னா அது ஹியூமன்ஸ் தான். அதாவது ஆதிகாலத்தில இருந்தே டொமஸ்டிகேட் பண்ணி இதுங்க பாப்புலேஷனை குறைச்சிக்கிட்டே வராங்க. அதை தாண்டி கழுத்து பகுதி நீளமா ஒரு வீக் ஸ்பாட்டா இருக்கிறதால ஜீப்ராவோட கிக்க தாக்கு பிடிக்காது. ஓகே, ஃபைனலா கன்க்ளூஷனை பார்க்கலாம். ஜீப்ரா, கேமல் ரெண்டுமே அற்புதமான பலமான உயிரினங்கள் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் இதுங்க ரெண்டுத்துக்குள்ள சண்டை வந்தா அந்த சண்டை ரொம்ப கொடூரமா இருக்கும். ஏன்னா ரெண்டும் சைஸ்ல ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு, வேகத்துல கூட சமமா தான் இருக்கு. ஆனா பலம்னு வரும்போது ஜீப்ராவோட கை ஓங்கி இருக்கிறது. கூடவே ஏற்கனவே சொன்னது போல ஒட்டகத்தோட கழுத்து பகுதி ஒரு வீக் ஸ்பாட் அப்படின்றதால ஜீப்ரா கரெக்டா கிக் பண்ணா கேமல் தோக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்காக ஒட்டகத்தை மொக்கன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நல்ல பைட் ஸ்ட்ரென்த், கிக்கிங் பவர், முக்கியமா அபார என்டியூரன்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி கொண்டு இருக்கிறதால டஃப் கொடுத்து சண்டை போடும். இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது 10-6 சண்டையில வரி குதிரையை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதால இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலோட வின்னர் ஜீப்ரா தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதில் தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.